அனைவருக்கும் வணக்கம். நான் தான் பழைய ஈசா என்று அழைக்கப்படுற நவரத்னம் சதீஷ். பழைய ஈசா என்று தான் என்ன எல்லாரும் கூடுதலாக கூப்பிடுறாரு. என்னை முகப்புத்தகம் கேட்குற பேரில் தான் என்ன கூப்பிடுறாரு. கடந்த சில நாட்களுக்கு முன்னுக்கிற கிராமத்தில் வந்து இனம் தெரியாத இரண்டு யுவதிகள் வந்து, இனம் தெரியாத ஒரு ஆண் பெண்ணும் வந்து ஒரு காட்டுப்பகுதியில் தவறான முறையில் நடந்து கொண்டதை அடுத்து நாங்கள் அந்த கிராம மக்களோட இணைந்து சம்பவ இடத்துக்கு போன இடத்துல அவை வந்து சமூக சீர்கேடான முறையில் சொல்ல இல்லாத முறையில் அந்த இடத்துல வந்து இருந்தது. அதை வந்து நாங்கள் அவை வீதியில் போவேக்கே போதைப் பொருள் பாவிச்சிருக்கணும் ரெண்டு பேரும். அப்போ அவை வந்து போனதே ஒரு வித்தியாசமான முறையில், அதாவது நான் தனியாக போயில, என்னுடைய மனைவி உள்ள கிராம மக்கள் எல்லாருமே போனாங்க. போய் அவையை பிடிச்ச இடத்துல அவர் வந்து ஐஸ் போதைப் பொருள் பாவிச்சிருக்கிறார் என்று சொன்னால், ஆர்மி இன்டெலிஜென் வந்து பார்த்துட்டு சொன்னவை அவை ஐஸ் போதைப் பொருள் பாவிச்சிருக்கணும். அவர் வந்து நான் இப்போ ஃபோனில் அவைய வீடியோ எடுக்க வலிக்கிறேக்க அவர் எனக்கு அடிக்க வரைக்க நான் அவருக்கு எங்களோட வந்தாக்கள் அடித்தேன், அவருக்கு மட்டும்தான் அடித்தேன். அது வந்து அந்த சம்பவம் தொடர்பாக நாங்கள் போலீஸாருக்கு தெரிவிச்சினாங்க, ஜிஎஸ்சுக்கு தெரிவிச்சினாங்க, கிராம அமைப்புகள் எல்லாத்துக்கும் தெரிவிச்சினாங்க. ஏன் நான் அந்த சம்பவத்துக்கு நான் போக வேண்டிய காரணம் என்னன்னு சொன்னால், சமூக சீர்கேடான இதுகள் வந்து இப்போ அண்மை காலமாக பழையில நடந்து கொண்டிருக்கு. அன்றைக்கும் பல பஸ் ஸ்டாண்டுகளை வச்சு ஒரு டியூஷனுக்கு போகிறேன்னு சொல்லி ஒரு பிள்ளையும் இன்னொரு ஆளும் அன்றைக்கு நாங்கள் பிடிச்சினாங்க, பிடிச்சோட அம்மா அப்பாட்டோ பிடிச்சினாங்க. அப்போ இப்படியான சமூக சீர்கேடான முறையில் நடந்து கொண்டிருக்கிறத நாங்கள் தடுக்கணுன்ற முறையில் தான் அன்றைக்கு நாங்கள் போய் அந்த இடத்துல பார்த்துனாங்க. இன்றைக்கு என்னோட எனக்காண்டி வந்த அந்த பல இளைஞரணி சேர்ந்த மூன்று இளைஞர்கள் வந்து போலீஸாரால் தேடப்பட்டு வருகிறோம். காரணம் என்னென்னு சொன்னால், சமூகத்தில் நடக்கிற அநீதிகளை தட்டி கேட்க போனதுக்காண்டி அவர்கள் தேடப்பட்டு வருகிறார்கள். அவர்கள் மீது பொய்யான, என் மீது மட்டுமில்ல அவர்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு, வாக்குமூலம் கொடுக்கப்பட்டிருக்குதாங்க. அந்த பெண் வந்து நாங்கள் பிறகுதான் அறிஞ்சினாங்க, அந்த பெண் வந்து ஏற்கனவே திருமணமாகி கணவன் வந்து மட்டுவில்லை இருக்கிறார். கணவனை கைவிட்ட நிலையில் 19 வயசுல கூடிக்கொண்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். வந்துதான் தவறான முறையில் இவைக்கு ஆதரவு வழங்கின உதவி செய்த இங்கே இருக்கிற ஒரு முதலாளியினால் அவர் வந்து இந்த மகனுக்கு அடித்தவையோட சம்மந்தப்பட்டவர் முதல் அந்த அதையும் பழிவாங்கி அதையும் பழிவாங்குற நோக்கத்தில் வந்து பல போலீஸாரோட இணைஞ்சு, பல போலீஸ் பொறுப்பதிகாரோட இணைஞ்சு திட்டமிட்டே என்னை கைது செய்தவை. ஏன்னென்று சொன்னால், நீங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல குறித்த இடத்துல நின்று நீங்கள் நான் யாருக்கும் தெரிவிக்காமல் போவேன், எல்லாருக்கும் தெரிவிச்சுட்டு தான் போனேன். அதை விட எனக்கு வந்து சமூகத்தில் நடக்கிற பிரச்சனையில் எனக்கு முக்கியம், அதை விட இளைஞர் இப்போ இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் இருக்கிற பிரச்சனையில் எனக்கு முக்கியம். ஏன்னென்று சொன்னால், இளைஞர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்குது, அதுக்கு ஆர் வரையணுமோ வரையிலையோ நான் எப்பையும் குரல் கொடுத்து கொண்டே இருப்பேன். எந்த அரசியல் ரீதியாகவும் இல்லை, எந்த அரசியல் கட்சி சார்பாகவும் இல்லை, எல்லா அரசியல் இன்றைக்கு நான் இந்த பிரச்சனையில் பொய் குற்றச்சாட்டில் என்ன சிறையில் வச்சு இன்றைக்கு இந்த மனைவி பட்ட துன்பங்கள், என்ற பிள்ளைகள் பட்ட துன்பங்கள் நான் அனுபவம் எல்லாமே நேரடியாக பார்த்துறேன். இனி சமூகத்தில் நடக்கிற பிரச்சனையில் இப்படியான பொய் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்தவங்களை உள்ள தள்ளுவின மேலத்தேண்டா இனி யாரும் குரல் கொடுக்கறதுக்கு பயப்படுகிறோம். ஆனால் ஒரு காலமும் பயப்படாங்க, ஒரு தீர்வு ஒன்று இருக்குது, கடைசி தீர்வு என்ன நாங்கள் கொஞ்சம் அனுபவிக்க வேண்டி வரும், மற்றபடி தீர்வு ஒன்று இருக்குது. சமூகத்துக்கு எதிராக நடக்கிற இன்றைக்கு அன்றைக்கு இராணுவ புலனாய்வு என்ன அடிக்க வந்தது, அவருக்கு அடிக்கிறதுக்கு எனக்கு கண நிறைஞ்சு இல்லாது, அவர் அவ்வளோ பெரிய வீரனும் இல்லாதவர், ஆனால் அன்றைக்கு எனக்கு அடிக்க வந்தவர், அவருக்கு நான் மதிப்பு கொடுத்து நான் என்னத்துக்கிட்ட சொன்னால், அவங்கள் அவையிட அந்த பதவிக்கு அவையிட இருக்கிற அந்த பதவிக்குத்தான் மதிப்பு கொடுத்துறான வழியும், மற்றபடி அவர் சாதாரண மாலை வந்து அவருக்கு திருப்பி அடிக்கிறதுக்கான கண நிறைஞ்சிடலாது. அவருக்கு அடிமை நான் இல்லை, நான் தமிழன் சரியா, நான் அவருக்கு அடிமை நான் இல்லை, அவர் எனக்கு அடிக்கிறதுக்கு தகுதியும் அற்றவர் சரியா, அவரை கை நிட்ட கூடி அவர் எனக்கு கை நிட்ட கூடி தகுதியற்றவர். இப்படி பல பிரச்சனைகள் இங்கே நடக்குது. சமீப இப்போ போன வருடம் கூடி இரு காதல் ஜோடியில் வந்து ஒரு கிராமத்துக்குள்ள போய் ஒரு பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள பின்னேரம் போக எல்லாரும் பார்த்தோம் கண்டம் உண்டு எல்லாம் சொல்லிச்சினோம். அடுத்த நாள் எப்போ சொல்லிச்சினோம், 7 நாளைக்கு பிறகு அவை சடலமா மீட்கப்பட்டு 7 நாளைக்கு பிறகு நாங்கள் கண்டு நாங்கள் இதால போனவே கதைச்சு கொண்டு போனவே அண்டைக்கே கூப்பிட்டு அந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டு நீங்க எங்க போறீங்க என்னத்துக்கு போறீங்க ஆறாவது ஆறுதல் வார்த்தை சொல்லியோ இல்லாட்டிக்கு ஏதாவது ஒரு இது சொல்லு ஏதாவது ஒரு வார்த்தையில சொல்லியோ அவையை வந்து நாங்கள் சரியான வழி நடத்துகளுக்கு கொண்டு வந்திருந்தோம்னா அந்த ரெண்டு உயிரும் போயிருக்காது. எல்லாம் இறந்ததுக்கு பிறகு எல்லாரும் அஞ்சலி அதோ இதோன்ற எல்லாம் சொல்லினோம், அதை நடக்கிறதுக்கு முதலே தட்டி கேட்க எல்லாரும் பயப்படுது. என்ன காரணம் என்று தெரியாமல் இருக்குது.
ஒரு ஆக்கள் இனம் தெரியாத ஆக்கள்ங்கிற ஊருக்குள்ள வரையணும்டா அவைய வந்து நாங்க விசாரிப்போம். மின்னத்துக்கு வந்து நீங்க எதுக்கு வந்து நீங்க அவங்க பல சோழியில வருவாங்க, பல டிச்சன் வருவாங்க, சாகோணம் கொண்டு வருவாங்க, இல்லாடிக்கு கொல்லி அடிக்கிறதுக்கு வருவாங்க, வீடுகள் வளவுகளை பார்த்து விட்டு போய் இரவைக்கு கொள்ள ஜம்புவதுக்கு வருவாங்க. அண்டைய கண்டாவளையில எங்கட பிரச்சனை நடக்கிறதுக்கு நாளைக்கு முதல் எந்த என்ன கைசில பிரச்சனை நடக்கிறது ரெண்டு நாளைக்கு முதல் கண்டாவளையிலையும் இதே மாதிரி ஒரு கொள்ளச்சம்பவமும் நடந்தது. உலக்கையால படுக்கையில கிடந்த அம்மா வாடிச்சு அவோட கணவனை வந்து கத்தியால குத்தி கொள்ளி அடித்த சம்பவம் நடந்தது. நான் நேரடியாக அந்த பிள்ளை செய்தி சேகரிக்கிறதுக்கு போனேன். போன இடத்துல 5ஆம் ஆண்டு படிக்கிற அந்த பிள்ளை கேட்குது, மாமா இன்றைக்கிற வரைக்கும் அவங்க வருவாங்களா? அந்த சின்ன பிள்ளைல என்னடா பாவஞ்சது, கொஞ்சமா ஜோதிச்சு பாக்குறீங்க. இந்த சின்னன்கள் ஏதாவது இன்றைக்கு பண்டாரகமையில அந்த பிள்ளையே கடத்தி கொண்டு போய் இன்னைக்கு சேர்த்துல மூக்கி கொண்டிருக்கேன். இன்னைக்கு அந்த வேன்ல அந்த பிள்ளையை ஏத்தி கொண்டு போய் அந்த வேன் சந்தேகத்துக்கிடமா தெரியுதுன்னு ஊர் சனஞ்சு அந்த பிடிச்சிருந்து அந்த பிள்ளை அந்த உயிரை காப்பாத்திருக்கலாமே. ஏன் இப்படி அலட்சிய போக இருக்கிறீங்க? ஏன் இப்படி பயந்து சாகுறீங்க? எல்லாரும் ஒன்றுபட்ட எல்லாருமே எதுவும் செய்யலாம். இப்படி இப்ப இன்றைக்கு பார்த்தா இன்றைக்கு மோப்பத்தா முழுக்களும் அந்த பிள்ளைன்ற படத்தை போட்டு உன்னை மிஸ் பண்ணிட்டேன் தங்கா, உன்னை காப்பாத்தையெல்லாம் போயிட்டு தங்கா, கண்ணீர் அஞ்சலி தங்கா, அப்படி இப்படின்னு வர்ணிச்சு போடுறீங்க. இதையே அந்த வேன்ல கடத்தி கொண்டு போனனே இனந்தெரியாத வானம் ஒன்று தெரியுதுன்னு பிடிங்க. பொதுமக்கள் உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, எவனும் வந்து உங்களுக்கு ஒன்றும் செய்யலாது. நீங்க பிடிங்க அவங்க, பிடிச்சு அவங்கள விசாரிச்சிருக்கலாம். விசாரிச்சிருந்தீங்க அந்த பிள்ளையின் உயிர் இன்றைக்கு அந்த பிள்ளை பள்ளிக்கூடம் போயிருக்கு. இன்றைக்கு அந்த பிள்ளையின் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு. இன்னொரு சம்பவம் நடக்கிறதுக்கு அது ஒரு பய அச்சப்படுவாங்க. இந்த ஏரியாவுக்குள்ள இப்ப எங்களை பல பிரதேசத்துல நாங்க இப்படியான ஆக்களை எங்களை பல இளைஞர் அணி மூலமா இப்படி வார ஆக்களை நாங்க பிடிச்சு பிடிச்சு நாங்க போலீஸ்க்கு ஒப்படைக்கிறபடியா இனி பாரவே பயப்படுவோம். இப்படியான சம்பவங்களுக்காண்டி எங்களை பழையக்களை கால் எடுத்து வைக்கிறாங்க, பயப்படுகிறோம். ஏனெண்டா இங்க இருக்கிறாங்கல்ல, எப்படினாலும் பிடிப்பாங்க. ஊர் சனம் தானே பழைய இளைஞர் அணிக்கு சொன்னது அறிவித்தது ஊர் சனம். எனக்கு 15 பேர் சாட்சி இருக்குது. நான் வந்தது என்னோட 15 பேர், 15 பேர் கிராம மக்கள் சாட்சி இருக்குது. 15 பேர்த்த சாட்சியின் செல்லாதான் அந்த அவ எனக்கு எதிராக அந்த குற்றவாளி அந்த அங்க அந்த இடத்துக்கு நந்தறியாம வந்த அந்த பெண் சொல்ற ஒரு சாட்சி அவற்ற கணவன் மட்டும். அந்த கணவன் சாட்சியை வச்சு மட்டும் என்ன கைது செய்தது பல போலீஸ்கள். 15 பேர்த்த சாட்சியை எடுக்காம ஒரு ஆளுன்ற சாட்சியை வச்சு கைது செய்தா இப்படி ஒரு சட்டமா இருக்க முடியும்? ஜோதிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு சட்டமா இருக்க முடியும்? அதை விட சரி, அது அவைக்கு நான் சட்ட ரீதியாவே அவைக்கு நான் அதுக்குரிய நடவடிக்கை எடுத்துக்கொள்றேன். நான் உங்களுக்கு சொல்றேன் சொன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படாங்க. சில விசாமிகள் இங்கே எனக்கு இந்த கிராமத்துக்கு ஊருக்குள்ளே எனக்கு எதிரானாக்கள் சில பேருக்கு நம்ம எல்லாம் சட்டவிரோத மண்ணகல்புகள் சட்டவிரோத செயற்பாடுகளில் செயற்படுறாக்கள் தான் எனக்கு எதிரானாக்கள். நீங்கள் கூடுதலாக பார்த்துருப்பீங்க இந்த முகப்புத்தகத்தில் ஃபேக் ஐடி என்ன நேர் என்ன தங்களை காணக்கூடாதுன்றதுக்காண்டி போலி முகப்புத்தகங்கள் வழியாக எனக்கு வந்து கொமெண்ட் அடிப்பினோம் ஒவ்வொரு விஷயத்துக்கு. நான் அவையெல்லாம் கணக்கு எடுக்கிறேன், மைண்ட் பண்ணுறேன். எனக்கு தெரியும் யார் என்னென்ன போடி நம்மளுக்கு என்ன சம்பவங்கள் இங்கே நடந்த சம்பவங்கள் எல்லாம் ஒவ்வொரு தரையும் சொல்ல போனால் அது வெக்கக்கேடு, அது எனக்கு தேவையும் இல்லை. அது அவங்க தனிப்பட்ட பிரச்சனை. அது அவையே என்னை பொறுத்த வரைக்கும் எந்த பிள்ளையிலோ இல்லாட்டி மற்ற பிள்ளையிலோ சமூகத்தில் வளர்க்க நல்ல ஒரு சமூகமாக சூழ்நிலையாக இருக்கும். அதை விட நாங்கள் அடுத்த சமூகத்தை வரும் தலைமுறைகளுக்கு வந்து எங்களை சரியான முறையில் கொடுப்போம். அதுக்காண்டி நான் கடைசி வரைக்கும் நான் இப்படித்தான் இருப்பேன். என்ன ஆறாலையும் மாற்றலாம். நான் இப்படித்தான் பிள செய்தா பிள்ளை என்று எழுதுவேன், எழுதி ஏதிடுவேன். என் வேலை இருக்கிற வரைக்கும் நான் எழுதிக்கொண்டே இருப்பேன். எவன் பல செய்தால் நான் எழுதுவேன், எவன் என்ன செஞ்சாலும் நான் எழுதி கொண்டே இருப்பேன். அது போலீஸாக இருக்கட்டும், ஆர்மியாக இருக்கட்டும், நேவியாக இருக்கட்டும், முப்படைகளாகவும் இருக்கட்டும், இல்லாட்டி எந்த ஒரு அரசியல்வாதி கொம்பனாகவும் இருக்கட்டும், நான் எழுதி கொண்டு தான் இருப்பேன். எனக்கு இங்கே ஒரு தரம் அச்சுறுத்தையும் இல்லாது நான் யாருக்கும் பயப்பட போகிறதும் இல்லை. சரியா மற்றதை என்ன பொய்யா பொய்யான குற்றச்சாட்டில் கைது செய்த இந்த பல போலீஸை நான் கேட்குறேன். நேற்று முன்தினம் முகமாலையிலிருந்து ஒரு பொடியன் அடித்ததா, ஒரு பொடியனுக்கு ஒரு தர அடித்ததா சொல்லி 19 வயசு பொடியனை அடித்ததுன்னு சொல்லி அவன் வந்து முந்தினால் முறப்பாடு செய்தார். இதுவரையில ஏன் அந்த ஆளை கைது செய்யல? அவர் வீட்டில் இருக்கு, நானும் போய் பார்த்துட்டும் வந்துட்டேன். போலீஸுக்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணியும் இருக்கிறாங்க, அவர் இங்க வீட்டில் இருக்கிற நீங்க ஏன் வந்து கைது செய்யலாம்? அதை கைது செய்த துப்பு இல்லாத நீங்க பொய் வழக்கு போட்டு என்ன கைது செய்த நீங்க? இந்த சட்டவிரோத மண் அகழ்வு செய்தாக்கள் முழுக்க இந்த கொரோனா டைம்ல எல்லாம் கொரோனாவுக்கு ஊரடங்கு போடுறீங்க. பழைய இலையில இலங்கை நாடு ஃபுல்லா ஊரடங்கு, வெளியில வந்து ஆட்டி, வெளியில வந்தா காலேஜ்ல வெடி. ஆனா இங்க பழையில மட்டும் முழுக்க முழுக்க நிக்கிறதா இருக்கு அவனுக்கு? அதுக்கு யார் அனுமதி கொடுத்தது? ஆட்டு அலட்சியை போக்கு. இதெல்லாம் கேட்க இல்லாத, இதெல்லாம் கேட்க பயம். சட்டவிரோதமாக மண் அகழ்வு நடக்குது, போதை நடக்குது, ஐஸ் கொண்டு வராங்க, போதை பொருளை கொண்டு இங்கே இப்போ இருக்கிற பொடியில் நாசமாக்குறாங்க. இதெல்லாம் கேட்க மாட்டீங்க, இதெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை. விடுங்க, உங்களுக்கு இல்லாட்டிக்கு இந்த பல பிரதேசத்துக்கு பல போலீஸ் நிலையம் உங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி நாங்கள் இதுக்கு இங்கே இந்த கடமையாட்டையிலான்னு சொல்லி வெளியே இருங்க. நாங்கள் செய்யுங்க, நாங்கள் இது எந்த ஒரு இதுலையும் அமைப்போ இல்லாட்டிக்கு எது சார்வாகவும் நான் கட்சி சார்வாகவும் எதுக்குமே நாங்கள் செய்யலை. இளைஞர்கள்
சேர்ந்து நாங்கள் இந்த இடத்த நாங்கள் பல பிரதேசத்தை திருத்தி காட்டுறோம், இதை பார்த்தா அடுத்த பிரதேசங்களும் இப்படி என் இளைஞர்கள் முன் வருகிறோம். கிளிநொச்சியில் கொஞ்ச காலத்துக்கு கடந்த வருடத்தில் வந்து கசிப்பு போதைப் பொருள் மற்றது அப்படியான சம்பவங்களை வந்து இப்போ இளைஞர் அணின்னு சொல்லி ஒன்று உருவாக்கப்பட்ட அவங்க போய் எல்லாத்தையும் தட்டி கேட்டு வந்தோம். அவங்கள போய் குற்றச்சாட்டில் அவங்களுக்கும் பிரச்சனையை போட்டு சிஐடி ஆமி அது இதுன்ட்டு அவங்களை விசாரணை செய்து விடுதலை புலிகள் மீள் உருவாக்க மட்டும் கதையை சொல்லி கடைசியாக அவங்களை எங்கேயும் எதிரி எல்லாம் திக்கு திக்காத்து சரி போனாங்க. நீங்கள் ஏன் சட்டவிரோதமான செயல்களை செய்ய வலிக்கிறவங்களை அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்குறவங்கள தடுக்க முற்படுறீங்க? அதுதான் எனக்கு விளங்கானது. ஏன்னு சொன்னால் இப்போ நிறைய பேர் வந்து இப்போ இனி அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்குறதுக்கு நிறைய பேர் பயப்படுகிறான். நிறைய பேர் சொல்லினா நான் வந்து பயத்தில் இருக்கிறேன்னு பயந்துட்டேன், நீ ஒன்றும் போட மாட்டேன், நான் ஒன்றும் பயப்படுகிறேன், நான் ஒன்றும் போடாமல் இருக்கையில் மக்களோட பிரச்சனை எனக்கு ஆதாரப்பூர்வமாக எனக்கு நிறைய இருக்குது, அதெல்லாம் நான் வெளிக்கொண்டுருவேன். எனக்கு இந்த சில பல போலீஸுக்கும் எனக்கு சில கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் பகுதிகள் இருக்குது, நாங்கள் சட்ட ரீதியாக செய்ய வேண்டிய ஒரு நடவடிக்கைகள் சிலது இருக்குது, அதால் நான் கொஞ்சம் ஓடுபட்டு தெரிஞ்சு கொண்டிருக்கிறேன். மற்றது ஊடக நண்பர்கள் எனக்கு திருநெல்வேலி மாவட்டம், யாழ் மாவட்டம், மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்தெல்லாம் எனக்கு மட்டக்களப்பில் இருந்தெல்லாம் எனக்கு ஆதரவு தெரிஞ்சிருந்தவை, தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கம், ஊனமுற்றோர் சங்கம் அப்படியெல்லாம் எனக்கு ஆதரவு தெரிஞ்சது, இடநதிகளில் இருந்து ஆதரவு தெரிவித்திருந்தவை எல்லாருக்கும் இந்த மனமார்ந்த நன்றிகள். முதல் நான் கைது செய்யப்பட்டுட்டேன் என்ற உடனே யாழ் உளவியலாளர்கள் சம்பவ இடத்துக்கு வந்து என்ற மனைவியோட கதைச்சு இது சம்பந்தமாக கலந்துரையாடிட்டு போனவை உடனடியாக. ஆனால் அந்த நேரத்திலையும் பெட்ரோல் இல்லாத எரிபொருள் இல்லாத ஒரு தட்டுப்பாடான நிலையிலே அந்த அவர்கள் வந்து அந்த பைக்கை உருட்டி கொண்டு வந்து செட்டுக்கு பெட்ரோல் அடிச்சுட்டு எனக்காண்டி வந்தவைக்கு முதல் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படியே எனக்கு இந்த தம்பிகள் இருக்கணும், தம்பிகள் எல்லாரும் வந்தவை எனக்கு மற்றது நிறைய பேர் வந்திருக்கணும் எனக்கு உதவி செய்கிறதுக்கு. அநீதிக்கு எதிராக யாருமே குரல் கொடுக்கலாம், எனக்கு நடந்ததை வச்சு நீங்கள் எதுக்கு மச்சப்படுத்தலை. சில பேர் சொல்லிடும் இவர் சில நேரம் இவர் செய்திருப்பார்ன்ட்டு எல்லாம் நிறைய பேர் இங்கே கதைக்கணும். மூலம் இல்லாத ஒரு அடிப்படை படிப்பறிவு தகுதி உடைய இல்லாதாக்கள் தான் இந்த எனக்கு இப்படி கமெண்ட் பண்ணுறதும் இப்படியான கருத்துக்களை வெளியிடுறதும் இப்படி ஆக்கள்கிட்ட கதைக்கிறதும் இந்த மூளை இல்லாதாக்கள் படிப்பறிவு. முதல் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த சட்டவிரோத மண்ணகழ்வை நிப்பாட்டுங்க, மண்ணகழ்வை நிப்பாட்டி ஒவ்வொரு கட்ட கையிலையும் புத்தகங்கள் கொடுங்க. நீங்கள் சும்மா புத்தகம் கொடுக்குற சட்ட புத்தகம் கொடுங்க. இதுதான் சட்டம், சட்ட புத்தகத்தை படிக்கிறவங்கள்லேருந்து சட்ட விரோதமான செயலுக்கில் செயற்பட மாட்டாங்க. ஆனால் அதே நீங்கள் கேட்கலாம், சட்ட புத்தகத்தை படித்தவங்க போலீஸும் மட்டும் அது உண்மையிலே படித்து உணர்வுபூர்வமாக வரவன் இந்த இப்படியான செயற்பாடுகள் இருக்க மாட்டாங்க. முதல் கல்வி தான் முதல் எங்களுக்கு, எங்களை பொறுத்த வரைக்கும் கல்வி தான் எங்களுக்கு முக்கியம். முதல் இளைஞர் ஜோதியல் இளைஞர்கள் பற்றி நம்ம எத்தனையோ இளைஞர்கள் இன்றைக்கு சீரழித்து வச்சுருக்கீங்க, போதைப் பொருளை மதையும் கொடுத்து சவலும் கையுமா திரியிறாங்க, தலைக்கு டை அடித்து சைட்டில் கரை வெட்டி தலைமுடி வெட்டி அவங்களுக்கு அதுதான் தொழிலே ஆகி அதுலேயே ஊற்றி போயிருக்கிறாங்க. இப்படி சட்டவிரோத செயல் அவங்களுக்கு அழைக்க போனால் அவங்களோட வீட்டை போந்து வாள்களை கொண்டு வெட்டுறாங்க. இப்படியான சம்பவங்கள் எல்லாத்தையும் ஏழு மண்டா புரியுங்க தருங்க, உங்களால் ஏழு மண்டா தருங்க, அதை முதல் நிறுத்திட்டு மற்ற பிரச்சனைகளை பார்க்கலாம். இப்படி நீங்கள் போதைப் பொருள் பாவிக்கிறார்கள ஆயுள் காலம் வந்து கொஞ்ச காலம் தான், அதை எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு அடிமையாகாதீங்க, போதைப் பொருளுக்கு அடிமையாகி நாளைக்கு இது பார்த்த நீங்கள் செய்கிறது தான் உங்களோட அண்ணன் தம்பி தங்கச்சி பிள்ளைகள் தான் செய்யும், அவர் செய்கிறது தானே நாங்கள் செய்யலாம் வந்து தலைமுறையாக வரப்போகுது. இப்படியே வர இப்படியே தான் வளர்ந்து கொண்டிருக்க போகுது. நீங்கள் வச்ச சவலை உங்களோட தம்பி தூக்குவார், தம்பி தூக்கின சவலை அவற்ற புள்ள தூக்கும், இப்படியே சவால் சவலை தூக்கி மண் அடித்து கொண்டிருக்கும். ஒரு காலத்தில் இங்கே மண்ணே இருக்காமல் போகும், அதை அடுத்த கட்டம் மண்ணகழ்வால் வர பிரச்சனையை சரியாக நீங்கள் கூகுளில் அடிச்சு பாருங்க. மண்ணகழ்வு தொடர்ச்சியாக தோண்டி கொண்டிருக்கிறதால என்ன நடக்கும்ன்றதை நீங்கள் கூகுளில் அடிச்சு பாருங்க, கூகுளில் அடிச்சு பாருங்க, யூடியூப்ல அடிச்சு பாருங்க, எல்லாமே வரும். எத்தனையோ விழிப்புணர்வு பாட்டு எல்லாம் வருது, அந்த பாட்டு ஒரு நிமிஷம் கேளுங்க, நீங்கள் என்னத்துக்கு பாடுறாங்க என்னத்துக்கு சொல்கிறாங்க. உங்களை திட்டமிட்டு தமிழ் இளைஞர்களை உங்களை திட்டமிட்டு பழி வாங்குறாங்க. இது தெரியாமல் நீங்கள் இப்படி போதைப் பொருளை கடுமையாகி இப்படி சட்டவிரோத செயற்பாடுகள் ஈடுபட்டு வந்துருக்கிறீங்க. ஆனால் இது உங்களுக்கு மறைமுகமாக உங்களுக்கு செய்யப்படுற வேலை சரி. முதல் யுத்தத்தில் நாங்கள் எல்லாரும் காயப்பட்டு துன்பப்பட்டு எல்லா மக்கள் சண்டை பிடிக்கிறனால அது இறந்தனாங்க. இப்போ யுத்தம் இல்லாமல் எங்களுக்கு இப்படி ஒரு இது வந்து நடந்து கொண்டிருக்கு. அவ்வளோ இருந்தால் வேற ஒன்றும் இல்லை. மறைமுகமான சம்பவங்கள் நடந்துக்கிட்டே பேரா கொலைச்சம்பவம் கொள்ளச்சம்பவம் எல்லாமே அதிகரிச்சிருக்கு. அந்த சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும், அந்த பண்டாரகா மேலே சேர்த்த அந்த சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும்? இதே நிலைமை நாளைக்கு எந்த பிள்ளைகளுக்கும் வராதுன்னு இல்லை. என்னென்னா எனக்கு ஏகப்பட்ட அச்சுறுத்தல், ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட இதுகள் எல்லாம் வந்துருக்குது. ஆனால் நான் எல்லாருக்கும் சொல்கிறேன், நான் சார் எந்த உயிர் இருக்கும் வரைக்கும் நான் இப்படித்தான் இருப்பேன், யாராலையும் மாற்றல. அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னா நான் மாறையும் மாட்டேன். அநீதிக்கு இதெல்லாம் நான் குரல் கொடுத்து கொண்டே இருப்பேன்.
அன்றைக்கு நடந்த சம்பவம், நான் இப்போ போய் ஒரு பிள்ளையே நான் பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் செய்யணும்னு சொன்னால் எந்த மனைவியை வந்து நான் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்க மாட்டேன். மற்ற ஏதோ ஒருத்தருக்கும் சொல்லாமல் நான் போயிருப்பேன் அந்த இடத்துக்கு. நான் போனது இந்த மனைவி மட்டும் சரி, இந்த மனைவி தான் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறான்னு சொன்னால் இங்கே கிராமத்தில் இருக்கிற 15 பேரை கிட்ட வந்து வேண்டும். எல்லாம் பொம்பளையாக்கள், ஆம்பளையாக்கள் எங்களை படி எல்லாம் 3 பேர் ஆம்பளையாக்கள் வந்தது, மற்றது எல்லாருமே பொம்பளையாக்கள் தான் வந்தது. அப்போ அவை எல்லாம் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. என்னடா நியாயம் இது, என்ன கதை இது, எனக்கு விளங்குதில்லை, எனக்கு என்ன ஒன்றுமே விளங்கலையே. எனப்படி எனக்கு தெரியும் திட்டமிட்டு எனக்கு ஒரு சதி நடக்க போகுதுன்றது எனக்கு தெரியும், நடக்கும்ன்றதும் எனக்கு தெரியும். தெரிஞ்சுதான் நான் மனைவியும் பிள்ளையும் கூட்டிக்கிட்டும் போனது. ஆனால் இப்படி ஒரு கேவலமான ஒரு வாக்கு மூலம் அங்கே கொடுத்து இப்படி ஒரு கேவலமான கேஸில் என்ன தூக்கி உள்ள போடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னு சொன்னால் இப்படி செய்வாங்கன்னு நான் ஒரு காலம் எதிர்பார்க்கல. சமூகத்துக்கு எதிரான சமூக அநீதிகளுக்கு எதிராக நீங்கள் எப்பவும் குரல் கொடுக்க, உங்களுக்கு நேரடியாகவோ இல்லாட்டிக்கு நேரடியாக சொல்லவோ இல்லாட்டி முகத்தவங்கள் எழுதவோ உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் எனக்கு தெரிவிங்க, நான் வழி கொண்டு வரேன். ஆனால் உண்மை ஆதாரங்களோட தெரிவிங்க, நான் கொண்டு வரேன். நான் திரும்பி திரும்ப தெரிஞ்சிடற மற்றது ஜீவண்ணை தர்மபுரம் ஜீவண்ணை வந்து உடனடியாக தந்த முகப்புத்தகத்தில் என்ன கைது செய்த அடுத்த நிமிஷமே இந்த முகப்புத்தகத்தில் இதை பதிவிட்டவர், நான் என்ன கைது செய்திருக்கிறாங்க என்று. இந்த மற்றது மனித உரிமை ஆணைக்குழுக்கு அவர் தான் உடனே தெரிவித்து உடனே இதுக்குரிய நடவடிக்கை எடுக்க வழிக்கிட்டவர். எப்படி எல்லாம் செய்யணும் இப்படி எல்லாம் நடக்கணும்னு அவர் தான் கதைச்சவர். அவர் வேறொரு இடத்துல இருந்து கொண்டும் ஒரு வேலை விஷயமா அவர் வேறொரு இடத்துல இருந்து கொண்டும் எனக்காண்டி அவர் உதவி செய்தவர். இப்படி நிறைய பேர் எனக்கு அந்த சம்பவத்தில் இடத்துல வந்து உடனே உதவி செய்தவர். மற்றது இனியும் அநீதிக்கு எதிரான சம்பவங்கள், அநீதிக்கு எதிராக நடக்கிற எந்த ஒரு பிரச்சனையில இருந்தாலும் நீங்கள் குரல் கொடுங்க. யாராவது சந்தேகத்துக்கிடமா உங்களோட ஏரியாவுக்கு நடமாடினோன்னா நீங்கள் கூப்பிட்டு விசாரிங்க. யார் நீங்கள் எங்கேருந்து வந்து நீங்கள் ஐசியை காட்டுங்கன்னு கேளுங்க. அன்றைக்கு நாங்கள் ஐசியை கேட்டதுக்குதான் அவன் ஐசியை உடைச்சிட்டாங்க. அப்போ தான் நாங்கள் சந்தேகப்பட்டது. மற்றதாக சமூக இப்படி எல்லாம் வந்து செய்து கொண்டிருக்கேங்கிற பிள்ளைகள் குட்டிகள் பார்க்க அதுகளும் அதைத்தான் செய்யும். சமூகத்தில் நாங்கள் என்னத்தை கதைக்கிறோமோ என்னத்தை செய்கிறோமோ அதைத்தான் எங்களோட பிள்ளைகளும் செய்யும். அதுக்காண்டி தான் நாங்கள் எப்பயும் விழிப்புணர்வாக இருக்கணும். நான் இன்றைக்கு நான் தைரியம் இருந்து நான் மற்றாக நான் அநீதியிற்கு எதிராக குரல் கொடுப்பன இருந்தால் தான் இந்த பிள்ளையும் நாளைக்கு வந்து அதை செய்யும். சரியா, எந்த மக்களாக இருந்தாலும் சரி, எந்த எங்களோட பிரதேசமாக இருந்தாலும் சரி, வெளி மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, இந்த இலங்கையில் எந்த இடத்துல இருந்து என்ன பிரச்சனை என்றாலும் சரி, நீங்கள் அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுங்க. சந்தேகத்துக்கிற மாறம் வந்தால் பாருங்க, கொள்ளையடி சம்பவங்கள் நடக்கிறத தடுங்க. உங்களுக்கு இந்த போதைப்பொருள் சம்பந்தமாக விழிப்புணர்வு கதைகள் எல்லாம் சொல்லி எல்லாம் ஒரு பிரயோசனமும் இல்லை. ஒவ்வொரு இளைஞர்களும் எங்கட இளைஞர் தான், அன்றைக்கு மன்னகல் செய்கிறது எல்லாமே எங்கட தமிழ் இளைஞர். அவங்கள கூப்பிட்டு கதை எங்கள் கதைப்போம், அவங்களுக்கு என்ன என்ன பிரச்சனைன்னு அவங்களுக்கு விளங்கப்படுத்தணும், அவங்களுக்கு சொல்லணும். ஏன் இப்படி மன்னகல் எத்தனையோ தொழில் இருக்குது, இந்த கால் கை இல்லாதவங்களை எல்லாம் எவ்வளவோ தொழில் செய்து இன்றைக்கு சாதிச்சு கொண்டிருக்கிறாங்க, எத்தனையோ இடங்களில் சாதனையை புரிஞ்சு கொண்டிருக்காங்க. ஏன் அதுகளில் நாங்கள் ஈடுபடாமல் நாங்கள் இப்படியான வேலையில் போகணும். விவசாயத்தை செய்து சாதிக்கிறவனும் இருக்கிறாங்க, படித்து கல்வி அறிவால் சாதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. படிப்பு தான், படிப்புன்றது இனி எங்களோட வருங்காலத்துக்கு முக்கியமான ஒன்று, கல்வி முக்கியமானது உண்டு. ஆனால் அந்த விவசாயத்தில் இப்போ சரி, நீங்கள் இனி கல்வி கற்கவில்லைன்ற இதில் இருந்தீங்கன்னா விவசாயத்தை செய்தால் அதில் ஒரு சாதனை படைக்கலாம். அப்படி எதுலையாவது நீங்கள் ஒரு நாட்டத்தை ஈடுபடுத்தணும். உங்களுக்கான எவ்வளோ வழிமுறைகள் இருக்குது இப்படி செய்கிறதுக்கு, அப்படி செய்கிறதுக்கு உதவிகள் இருக்குது. அப்படியான வேலைக்குள்ளே போங்க. மற்றும்படி தேவையற்ற வாழ்வெட்டு சண்டை அடிபிடி இதுகளுக்கெல்லாம் தலைவிடாது. தேவையில்லாத ஒன்றுக்குள் ஒன்று தான் நீங்கள் வெட்டுப்படுறீங்க. தமிழ் இளைஞர்களே தமிழ் இளைஞர்களை வெட்டுறீங்க, தமிழ் மக்களே தமிழ் மக்களோட அடிபடுறீங்க. தமிழ் இளைஞர்களும் தமிழ் இளைஞர்களும் தான் வாழ்வெட்டு சம்பவங்கள் எல்லாமே நடந்து கொண்டிருக்குது. அதனால எல்லாருமே இப்படியான பிரச்சனைகள்லேருந்து வெளியேறி ஒற்றுமையாக இருக்கணும். மற்றது அநீதிக்கு எதிராக நான் குரல் கொடுக்க மாட்டேன் நினைக்கிறேன். நான் கொடுத்து கொண்டே தான் இருப்பேன். அவள் எத்தனை தரம் என்ன சிறையில் போட்டாலும் சரி, எத்தனை தரம் என்ன அடைச்சாலும் சரி, நான் அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க கொண்டே தான் இருப்பேன். மற்றது நான் வந்து பயந்துட்டேன், இனிமே வந்து நான் இப்படியான சம்பவங்களுக்கு குரல் கொடுக்க மாட்டேன்னு சொன்னபடியாக தான் நான் இந்த நேரலைக்கு வரவழைத்து வந்தது. நான் கூட செய்யவும் இல்லை. நான் இப்படி அந்த சம்பவங்களில் நான் என்ன பிரச்சனைன்றது நான் சொல்ல வேண்டிய இடங்களுக்கெல்லாம் சொல்லிட்டேன். மற்றது என்ன என் சமூக இந்த பழைய இளைஞரணி என்று சொல்லி இருக்கிறது வந்து என்னென்று சொன்னால் அதையும் உங்களை கொடுத்த நான் விளங்கப்படுத்தணும். பழைய இளைஞரணின்றா அவன்டையாவது குடும்பத்தை வாழ்பட்டு செய்கிறது, அவனையாவது போய் அடிக்கிறது உதைக்கிறது இதுகள் எல்லாம் அவங்கள வேலை இல்லை. அந்த பழைய இளைஞரணியில் இருக்கிற ஒவ்வொரு இளைஞரும் வந்து அதிகளவான இளைஞர்கள் படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்க வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க போய் சட்டவிரோதமான வேலையை செய்ய அவங்க சட்டவிரோதமான வேலையை செய்ய அவங்க செய்கிற வேலை வந்து அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கப்பட்டது. துன்ப கஷ்டப்பட்டாக்களுக்கு எல்லாத்துக்கும் எந்த ஒரு அரசியல்வாதி என்ற பயன் இதுவும் இல்லாமல் நாங்களே காசு போட்டு எங்களை இளைஞர் எங்களை நாங்களே எங்களை சம்பள காசுலேருந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் நாங்கள் நிவாரணம் கொடுத்தது.
அந்த வீதியில் மருந்தடித்தது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் மருந்தடித்தது, பாடசாலைகளுக்கு மருந்தடித்தது, கொரோனா டைமில் அப்படிலாம் செய்வது நாங்கள் எங்களை சொந்த காசு. இந்த நிவாரண சம்பவம் கொடுத்தது எங்களை சொந்த காசு. அந்த அரசர்கணியில் மிளகா தோட்டம் சில விசாமிகளால் பிடுங்கி எறியப்பட்டதுன்னு சொல்லி அவங்களுக்கு பைப்புகள் இதுகள் எல்லாம் கொண்டு வாங்கி கொடுத்து எங்களை சொந்த காசு. யாராவது சொல்லட்டும் பார்ப்போம். இந்த பாடசாலைக்கு உதவி செய்தது எங்களால் இயலாத கட்டத்தில் தான் பாடசாலைக்கு உதவி செய்தது. சில குழப்பம் இருக்கா அப்படின்னா கேட்டோம், வேதத்துக்கு நாங்கள் உதவி செய்யணும், அந்த காசு அப்படியே கொண்ட வேண்டும். நாங்கள் எதுவும் மதம் வச்சு அதில் 1000 5000 எடுத்து இங்கே குடிச்சோ கூத்தடிச்சோ ஒன்றுமே செய்யும், எதுவுமே நடக்கவில்லை. யாராவது அப்படி ஆறாவது அப்படி நடந்ததுன்னு சொல்லட்டும் பார்க்க எதுவுமே இல்லை. இதுதான் இந்த இளைஞர் அணிங்கிறது, இதுதான் பழையில நடக்கிற அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்கறது. இந்த பழைய இளைஞர் அணி இதுதான் அன்றைக்கு நடந்த சம்பவம். அதுதான் அவங்களை அப்படி தப்பான வேலைக்கு போகணும்னா அன்றைக்கு தனியாக போயிருக்கிறான். ஏன் எல்லாரையும் வர சொல்லி எல்லாரும் போனது ஒரு எல்லாருமே வந்தவங்க. அப்போ அதால் வந்து நாங்கள் வந்து உண்மைக்கு எப்பவும் குரல் கொடுத்தோம், அநீதிக்கும் குரல் கொடுக்கணும், உண்மைக்கு நாங்கள் எப்பவும் நாங்கள் உண்மையை வலிக்கு உறக்க சொல்லுவோம். முகப்புத்தகத்தில் தேவையில்லாத கவிதையை, தேவையில்லாத வீடியோக்கள், தேவையில்லாத போஸ்ட்டுகள், தேவையில்லாத கிரிக்கெட் சம்பவங்கள் எல்லாம் போட்டு 4 பேர் இந்த இந்த முகப்புத்தகம்ன்றது வந்து பப்ளிக்கில் போட்டிங்கன்னு சொன்னால் உலக நாட்டில் இருக்கிற யாரும் பார்க்கல. சரியா ஒரு விஷயத்தை நாங்கள் விடியவல்லனை ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஒன்று செய்தியை இன்றைக்கு விடியவல்லனை வலிக்கிறவனுக்கு இந்த செய்தி இன்றைக்கு இதுதான்ன்றது விளங்குவோம். மற்றது நாங்கள் சொல்கிற விஷயம் வந்து மற்றவைக்கு ஒரு பிரியோசனம் உள்ள பயனாக இருக்கும். சரியா இது வந்து இதுதான் ஒரு முகப்புத்தகம். எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நாங்கள் படிக்கிற காலத்துல எல்லாமே இது இல்லை. இப்போ வந்து இது ஒரு நல்ல ஒரு விஷயம். என்ன முந்தி எல்லாம் பேப்பர் டிவி பார்த்தா விஷயம் புரியுது. இப்போ வந்து அப்படி இல்லை. என்னன்னா முகப்புத்தகத்தை நாங்கள் அந்த போட்டோ முடிச்சோம்னா வந்து வாசிக்கணும். வந்து பயனடைவோம். அதை சும்மா தேவையற்ற எல்லாம் போட்டு சும்மா அந்த முகத்தகத்திட்ட இதற்கு இருக்காது. உண்மையான பதிவுகளை பதிவுங்க. சில ஆக்டர் மாதிரிலாம் இருக்கிறோம், ஆக்டர் மாதிரிலாம் இருக்கிறேன், தேவையற்ற லைவுகள், தேவையற்ற விஷயங்கள், தேவையற்ற பதிவுகள் அதெல்லாம் வந்து அதெல்லாம் தேவையே இல்லை. உங்களோட கிராமத்தில் நடக்கிற பிரச்சனை நீங்க இந்த நாள் மழுதுங்க பாப்பா, முன்னேற என்ன செய்தது, என்ன அரசியல்வாதி என்ன செய்தார், ஆகாரப்பூர்வமணி கழுதுங்க, அடுத்த கட்டவங்க திருந்துறாங்களா இல்லையா பாருங்க. உங்களால ஏழு நினைச்சா உங்களால ஏழு. நீங்க முகத்துவத்துல நீங்க எழுதுங்க. நான் தான் எழுதுவனும் ஒரு மீடியா காரன் தான் எழுதுவனும் இல்லாட்டி ஒரு சமூக நலன் விரும்பி தான் எழுதுவனும் இல்லை. நீங்க உங்களோட முகத்துவத்துல ஒரு தன் ஒரு ரஃபிக்கோ இல்லாட்டிக்கு ஒரு போலீஸோ இல்லாட்டிக்கு ஒரு அரசு அதிகாரியோ யார் நான் லஞ்சமாங்கிறத போட்டோ எடுத்து போட்டு நீங்க பேஸ்புக்ல போறாங்க. யாரு உங்களை கேட்கப்படுறது, யாரு உங்களை கேட்கப்படுறது, இதை செய்த பிள்ளையே நீங்க சுட்டி காட்டியிருக்கீங்க. அவ்வளவுதான், நீங்க யாருக்கும் பயப்படாதீங்க. நீங்க ஒரு தன் சந்தேகத்துக்கிழமை வரானா அவனை போட்டோ எடுத்து நீ யார் என்ன ஆதாரம் தேவை உங்களுக்கு. அதே மாதிரி எனக்கு நடந்த மாதிரி நீங்க இந்த விஷயத்துக்கும் தனியே போவாங்க. தனியே போனீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனையும் வரும். தேவையில்லை நான் உலக பேரோட போய் எனக்கு உலக பிரச்சனை இல்லை. நீங்க ஒரு ஆதாரத்துக்கு உங்களுக்கு கையில் ஒன்றை வச்சுக்கொண்டு நீங்க போங்க. ஒன்று ஒளிப்படம், ஒன்று வீடியோ எடுத்துட்டு போங்க, ஏதாவது ஒரு அப்படி ஒரு ஆதாரப்படுத்தி கொண்டு போங்க. என்ன பிரச்சனையில என்ன நடக்கும்ன்றது தெரியாது. அதால வந்து அநீதிக்கு குரல் கொடுத்து கொண்டே இருங்க. இன்னைக்கு நான் லைவ்ல வந்தது வேறு சில பேர்த்த கதையில எடுத்தது, அரசியல்வாதிகள் சில பேர் சில விசமத்தனமான கதையில தாங்க தாங்க உதவி செய்யறோம், தாங்க சட்டபூர்வமாக கொண்டு போறோம். இந்த கத்திரிக்கை எல்லாமே எனக்கு இந்த அரசியல்வாதிகள் அரசியல் நான் ஆளாக போறதில்லை. அரசியல் எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் சிறையில் அடைக்கிறதுக்கு அந்த மினிசம் அந்த நொடி நான் என்ன பாடுபட்ட அடுகுதுகள் புள்ள அப்பா அப்பாண்டு கத்துது என்ன சிறையில் போட்டதுக்கு தெரியாது. என்ன அவைக்கு தெரியாது, செய்யலாம் நடக்கும்ங்கிறதுக்கு தெரியாது. அப்போ அந்த நேரம் நான் என்ன பாடுபட்டு செய்யாத ஒரு குற்றத்தை செய்தன்னு சொல்லி என்ன கைது செய்து போட்ட நேரம் இதுக்கு உடந்தே இருந்த அத்தனை போலீஸ் இந்த என்ன கைது செய்ததுக்கு உடந்தே இருந்த நான் சில போலீஸுக்கு வந்து மொபைல் மூலமாக இந்த தொலைபேசி மூலமாக நான் அழைப்பு விடுத்திருந்தேன். இந்த பிரச்சனையை கணக்கெடுக்கல, ஆனால் இந்த பிரச்சனை சம்பந்தமாக இந்த மொபைல் யாருக்காருக்கு தெரிவிச்சனோ யாராருக்கு நான் அறிவிச்சனோ அவ்வளவு பேரையும் வந்து நான் ஏஎஸ்பி கிள்ளஞ்சி பிரதி போலீஸ் மா அதிகாரிட்ட ஆடியோ ஆதாரங்களும் நான் கொடுத்துருக்குறேன். சில வீடியோ ஆதாரங்களும் என்கிட்ட இருக்குது. சில பேர் லஞ்ச பணத்தை வாங்கிட்டு கடிச்சு திண்டாக்கள் கண்டோடனே எல்லாமே என்கிட்ட இருக்குது. பழைய இந்த புகையிரத நிலையத்தில் வந்து நிறைய சம்பவங்கள் என்கிட்ட இருக்குது, அது வீடியோ ஆதாரங்கள். அதுவும் விரைவில் வெளியிடுவேன். நாம் நீங்கள் என்ன சிறையில் அடைக்கலாம், ஆனால் 4 வருஷமோ 5 வருஷமோ 10 வருஷமோ சிறையில் அடைக்கலாம், ஆனால் நான் வெளியில் வருவேன். வந்தா நான் திரும்பி மழுது நீங்கள் அடைக்க அடைக்கணும் எழுதி கொண்டே இருக்கும்.
புனர் நடந்தா நான் எழுதுவேன். யாருக்கும் தனிப்பட்ட பிரச்சனைக்காண்டி, தனிப்பட்ட விரோதத்துக்காண்டி நான் யாருக்கும் எதுவும் எழுதுவேன். நான் என்ன சமூகம் சார்ந்த பிரச்சனை, என்ன மக்களுக்கு நடக்கிற பிரச்சனை, மக்களுக்கு இடம்பெறுற அத்தனை பிரச்சனை இருக்கு, நான் குரல் கொடுத்து கொண்டே இருப்பேன். இதை எப்பயுமே நான் குரல் கொடுத்து கொண்டே இருப்பேன். அரசியல் ரீதியாக அந்த பிரச்சனைகளை கொண்டு போக முற்படாயங்க. பழையில வந்து சட்டவிரோதமான மன்னர்கள் நிறைய நடக்குது, கொலைகள் நிறைய நடந்திருக்கு, கொடூரமான முறையிலும் தம்பகத்திலெல்லாம் கொலை செய்யப்பட்டிருந்தது. இது வரைக்கும் பல போலீஸ், இன்றைக்கு 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் என்ன யாரையாவது கைது செய்து யாரையாவது, அது ஒரு சந்தர்ப்பமாகும். திருப்பியும் நாங்கள் செய்யலாம், இவங்க அங்கே பிடிக்க போறாங்க செய்யலாம், முதல் அது பிடிக்கிறதுக்கு பிடிங்க, அதை விட்டு சும்மா இல்லாத கேஸை அதிபருக்கு கடிதம் அனுப்பியிருக்கு. அதுக்குரிய பதில் நாளைக்கு வரும், அதுக்குரிய பதில் நாளைக்கு வரும் என்றதுங்கிற ஊடக பிரஸ் கிளப்புக்கு நாங்கள் கடிதம் அனுப்பியிருக்கோம். எங்களை ஊடக அமையம் வந்ததை கண்டனம் தெரிவித்திருக்கிறது. மற்றது சம்மாந்துர மட்டக்களப்பு சம்மாந்துர ஊடக அமையம் இதை கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இப்படி நிறைய பேர் எனக்கு ஆதரவாக இருக்கணும், நிறைய செய்தித்தலங்கள், நிறைய இதுகள் எல்லாம் எனக்கு ஆதரவாக இருக்கணும். இதுவரை நம்பி நான் இதன் இல்லை. மற்றது வந்து இந்த இளைஞர்களை சட்டவிரோத செயற்பாடுகளுக்குள்ள செயற்பட வச்சு கெடுக்காதீங்க. அவங்க பாவம் இந்த வருங்க இந்த 18-19 வயசு பொறியியல்தான் போய் இந்த சட்டவிரோதமான வேலையில ஈடுபடுறாங்க. அவங்களுக்கு தயவு செய்து அவங்கள கெடுக்காதீங்க, அவங்களோட எதிர்காலத்தை நாசமாக்காதீங்க. எவ்வளவு காலத்துக்கு இந்த தொழிலை செய்து கொண்டிருப்பாங்க நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த தொழில் இந்த மண்ணகல்ன்றது எவ்வளவு காலத்துக்கு இருக்கும், இந்த மண்ணகல்ல முடிஞ்சவனே என்ன செய்வாங்க அதை நீங்க யோசிச்சு பாருங்க. அவங்கள எதிர்காலத்தை கொஞ்சமா யோசிச்சு பாருங்க. அவங்களோட சட்டவிரோத செயற்பாடுல ஈடுபடுறாங்கன்றா அவங்களோட வருங்காலத்துக்கு வச்சு பாருங்க. அவங்களோட வருங்காலம் எப்படி போகுது, நீங்க ஒரு உண்மையான நீங்க எல்லாம் தமிழர், இங்கே 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 மன்னர்கள் செய்யற எல்லாருமே தமிழர். அப்ப நீங்க வந்து முதல் ஜோதி பாருங்க என்ன நடக்கும், நடக்க போகுது. அவங்கள எதிர்காலத்தை கொஞ்சமா ஜோதிச்சு நீங்க மனதில் எண்ணிக்கொண்டு உங்களோட வேலைகளுக்காண்டி அவங்கள பயன்படுத்துங்க. மற்றும்படி இப்படி விவசாயத்தை செய்ய விடுங்க. இப்படி எவ்வளவோ வேலைகள் இருக்கு, உங்களுக்கும் எவ்வளவு வேலைகள் இருக்கு. வசதியா வாழணும்னு நினைச்சு எல்லாத்தையுமே செய்யாதீங்க. செய்து கடைசியில ஒன்றும் இல்லாம தான் போயிருக்க வேண்டி வரும். அவங்கள எத்தனையோ பேர்கள் வாழ்க்கையை நீங்கள் சீரழிச்சு கொண்டிருக்கீங்கன்ற மட்டும் தினமும் நீங்கள் எண்ணி பாருங்க. மற்றது இங்கே இருக்கிறங்கிற மற்றங்கிற கிராமங்களில் இருக்கிற சில விசமிகள், சில விசமத்தனமான விசமிகள் வந்து போலி முக புத்தகங்கள் திறந்து போலியான இதுகள் செய்தியெல்லாம் பரப்பி கொண்டிருக்கிறேன். அவங்கள பிரச்சனையெல்லாம் நாங்கள் கதைக்க கிட்ட அப்புறம் அது சரியாக இருக்காது. அதால் வந்து சில பேர் முக புத்தகத்தில் போட்டிருந்தவே என்ன கைது செய்தாச்சா சந்தோஷம் எல்லாம் போட்டிருந்துச்சு நம்ம சில பேர். அவைய யாருன்னு சொன்னா நான் அவைய விளங்கப்படுத்துவேன். இதுல நேரடியா விளங்கப்படுத்தினா கேவலமா இருக்கு, இந்த முகப்புத்தத்துக்கு கேவலமா இருக்கின்றபடியாக நான் விளங்கப்படுத்தாம இருக்கிறேன். மற்றது நிறைய பேர் வந்து இந்த அண்டைக்கு என்ன கைது செய்த ஆண்டு எந்த விரோதிகள் எனக்கு எதிர் இங்கே எதிரானவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல மது விருந்து நடந்திருக்குது, அதுல கலந்து கொண்டார்கள். அவ்வளவு பெற்ற புகைப்படங்கள் அந்த கலந்து கொண்ட இடத்துல நின்ற வீடியோ எல்லாமே நிறைய இருக்குது. மற்றது இந்த எங்களோட கிராமத்துல இருந்து ஒரு போலி முகப்புத்தகம் ஒன்று திறப்பட்டிருக்கு. அந்த முகப்புத்தகம் இன்றைக்கு நாளைக்கு அவையில இமெயில் அவையில கண்டாக்ட் நம்பர் எல்லாம் வந்துடும். நான் போலீஸ்ல இந்த போலீஸ்ல இல்லை, நான் போலீஸ்மா பிரதி போலீஸ்மா அதிபருக்கு நான் அது சம்பந்தமாக முகப்புத்தகங்களை போட்டோ எடுத்து எல்லாம் அனுப்பியிருக்கிறேன். அதுக்குரிய கைது நடவடிக்கை எங்கிட்ட இல்லை நடக்கும். அந்த எனக்கு போலி முகப்புத்தகங்கள் திறந்தார்கள். எங்களோட வீடு வேலி எரிச்சவங்க வேலி எரிச்சதுக்கு இதுவரைக்கும் யாரும் கைது செய்யப்படலை. எங்கள் மகனை அடிச்சிட்டு அடித்த பிரச்சனைக்கு அவங்கள கைது செய்துட்டு விடுதலை செய்துட்டு இருந்தோம். அதை மாதிரி எந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே எதுக்குமே தீர்வு வரையாது. எந்த பிரச்சனையும் இல்லை. பழையில இருக்கிற எத்தனையோ பேர், பழையில இருக்கிற எத்தனையோ மக்கள் வெளியில் சொல்ல இல்லாத பிரச்சனைகள் எத்தனையோ வச்சிருக்கணும். சரி, எவ்வளவோ பேர் இந்த வியால பாதிக்கப்பட்ட ஆக்கள் எவ்வளவோ பேர் வெளியில் சொல்ல இல்லாமல் இருக்கணும். அதெல்லாம் என்னென்ற சொல்லியிருக்கணும். சில வீடியோ ஆதாரங்களும் தந்திருக்கணும். விசாரணைக்கு இந்த போராக்கள் என்ன செய்யணும்ன்ற ஆதாரங்களும் தந்திருக்கணும். எல்லாமே என்ன கிடக்குது. வெகு விரைவில் வெளிச்சம் போட்டு அவ்வளோ காட்டுவேன். மற்றது இந்த கடைசி உயிர் இருக்கு வரைக்கும் நான் இந்த எனக்கு உதவி செய்த இந்த பிரதேச சபை இப்போ தவிசாளர் எங்கட பிரதேச பச்சிலப்பள்ளி இந்த தவிசாளர் வந்து உடனடியாக அந்த சம்பவ இடத்துக்கு வரவணம் பண்ணவர். நான் என்னை மனைவி மூலமாக தெரிவித்தேன், நீங்கள் எல்லாம் வந்தீங்கன்னா கட்சி ரீதியாக பிரச்சனையை கொண்டு போவாங்கண்டு அவருக்கு முதல் நன்றி. மற்றது நிறைய பேர் கரைச்சி பிரதேச அப்படி இப்படின்னு நிறைய பேர் எனக்கு உதவி செய்தவை. நேரடியாக இங்கே வந்தவை மற்ற கிட்டி என்ன வந்து அந்த சம்பவ இடத்துல உடனே நீதிமன்றத்துக்கும் வந்தவர். என்ற ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் தான் முதல் நன்றி. என்ன கோர்ட்ஸில் நீதிமன்றத்தில் வந்து கால் கெடுக்க எனக்காண்டி காத்து நின்றவை. மற்ற என் தம்பி வந்து
சிவானியன். அவர் வந்து விடிய விடிய இரவிரவா நித்திர கொள்ளாம விடிய விடிய சம்பந்தப்பட்ட அந்த முறைப்பாடு செய்தவர்கிட்ட போய் அவர் கதைச்ச இடத்துல, நீங்க ஏன் இப்படி பொய்யான முறைப்பாடு கொடுத்த, நீங்க உங்களுக்கு தெரியும் தானே அவர் புத்தி சொல்லி தானே உங்களை அனுப்பினவர் எல்லாம் சொல்ல, அவர் சொல்ற அந்த பொடியன் சொல்ற அவரை காசு தர சொல்லுங்க கேசை வெட்டி விடுறேன்னு சொல்லி. நம்ம இவருக்கு கோபம் வந்துட்டு எவ்வளவு காசுன்னு கேட்க, அவர் சொன்ன முடியப்புறம் 4 மணிக்கு சொல்றேன், முடியப்புறம் 4 மணி வரைக்கும் இவர் முடிச்சிருந்து அவரோட இருந்து அவர் அங்க முடியப்புறம் 4 மணி வரைக்கும் முடிச்சிருந்தார். இதுதான் என்னோட இருக்கிற என்ன உடம்புறவா தம்பிகள், இது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம வந்தாக்கள்லாம் இவங்கெல்லாம் எனக்காண்டி முடியப்புறம் 4 மணி வரைக்கும் முடிச்சிருந்து அவர்கிட்ட கேட்டதுக்கு எனக்கு இப்ப சொல்றதுக்கு டைம் இல்லை என்று சொன்னார். அப்படிப்பட்டவங்கெல்லாம் அவங்களால என்ன சிறையில் வச்சிருக்கேக்க, முறைப்பாடு கொடுத்த ரெண்டு பேரும் என்ன வந்து பார்த்து சிரித்து நக்கல் கதையில் காய்ச்சி எல்லாம் செய்து இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, எல்லாருமே நல்லா வச்சு செஞ்சிட்டேன். ஆனால் இந்த இதுக்கெல்லாம் நான் பயப்பட போகிறதில்லை, நான் திருப்பி திருப்பி குரல் கொடுத்து கொண்டே இருப்பேன், திருப்பி திருப்பி நான் எல்லாம் இதுக்காண்டி போராடி கொண்டே இருப்பேன். இந்த எங்களை கிராமத்தில் இருக்கிற சில விஷமிகள் இதுகள் கிட்ட விரைவில் நான் உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறேன். புலம்பு வெளிநாடுகள்லேருந்து ஒரு வெளிநாட்டில் இருந்தக்கூடிய ஒரு எனக்கு தொலைபேசி மிரட்டல் வந்திருந்தது, அவற்ற ஓடியோ ஆதாரங்கள், அவற்ற வீடியோ மற்றது அவற்ற புகைப்படங்கள் நான் விரைவில் வெளியிடுறேன். அவர் வந்து கோத்தபாய அரசு என்ன கோத்தபாய தண்டை கைக்குள்ள கோத்தபாய அரசு வந்து தண்டை கைக்குள்ளே இருக்கு, கோத்தபாய அந்த ஆக்களை வச்சு ஒன்று தூக்குறோன்றலாம் சொல்லி சொன்னவர். அவர் அவ்வளோ பெரிய தில்லாலங்கரியவர், எனக்கு எதிரான என்ன லோயர் எல்லாம் பிடிச்சி எனக்கு எதிராக இந்த ஊடகத்தில் இருந்து என்ன விளத்தோணம் எல்லாம் ரிஸ்க் எடுத்தார். ஆனால் அவருக்கு மூக்குடைஞ்சு போயிருக்கிறார். இப்போ அவர் தான் கோத்தபாயை வச்சு எனக்கு செய்ய புரண்டவர். அவனே ஒரு மாமா வேலை சொல்லக்கூடாது. அவற்ற முழு வீடியோ ஆதாரங்கள், அவர் என்ன தொழில் செய்கிறார், அவர் 6 இன்ச் டீல் வச்சிருக்கிறார், 6 இன்ச் வசதியை வச்சிருக்கிறார் முழு விவரமும் இன்னும் விரைவில் உங்களுக்கு புகைப்படங்களோடு நான் உங்களுக்கு ஆடியோ ஆதாரங்கள் வீடியோ ஆதாரங்கள் சகலதும் இருக்கின்றன, நான் அவ்வளவும் உங்களுக்கு விரைவில் நான் கொண்டுடுவேன். இதைத்தான் என்ன புலன் நடக்குதோ அதை நான் வெளிச்சம் போட்டு காட்டுவேன், அதை எவனாலையும் தடுக்க இயலாது. இவ்வளோ நேரம் இந்த நேரடியை பார்த்துட்டு இருந்த அனைத்து மக்களுக்கும் நன்றி. இதில் சில பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, நான் பாக்கி எல்லாம் இருக்குது. அண்டோனி பாஸ்கரன் சார் வந்து அடிக்கடி எனக்கு ஆதரவு தரவரால் அவருக்கு நன்றி. மற்றது மட்டக்களப்பு ஊடக அமையங்களுக்கு நன்றி, எல்லாத்துக்குமே நன்றி தெரிவிக்கணும். நான் இதில் தனித்தனியாக வருவதற்கும் சொல்லல, மற்றது இங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் உண்டு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். என்ன இங்கே இருக்கிறார்கள் ஆர்ப்பாட்டம் செய்தால் அது ஒரு அது நாளைக்கு அதையும் வச்சு பிரச்சனை எடுப்பாங்க. அதனால ஊடக நண்பர்கள், வடமாகாணத்தில் இருக்கிற அத்தனை ஊடக நண்பர்களும் இங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் உண்டு ஒழுங்கு செய்திருக்கிறோம், நடக்க போகுது விரைவில். அது சம்மந்தமாக நான் கொஞ்சம் கலந்துரையாடல் செய்து கொண்டிருக்கேன், என்னென்று சொன்னால் அவங்களையும் கொண்டு வந்து இதுக்குள்ள இன்வால்வ் ஆகி அவங்களுக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்ற மட்டத்திலையும் நான் கொஞ்சம் போய்கிட்டு இருக்குது. நேற்று ஜூம் மீட்டிங் நடந்தது, இன்றைக்கும் நடக்க போகுது. அவங்க கட்டாயம் செய்யணும்னு நினைக்கிறாங்க, மகண்ட பிரச்சனைக்கும் செய்யணும்ன்ட்டு நான் தான் வேணாமண்டு விட்டேனேன். இதுக்கும் ஆர்ப்பாட்டம் நடக்கணும்னு நினைக்கிறேன். மற்ற கிளிநொச்சியில் இருக்கிற சில உருத்திரபுர தம்பிமார் கொஞ்சம் பேர் எடுத்து என்னோட கதைச்சவே, அண்ணா ஆர்ப்பாட்டம் செய்யுங்க, ஆர்ப்பாட்டம் நாங்க செய்யறோம் எல்லாம் கேட்டு, மற்ற தர்மபுரத்துல இன்னும் கொஞ்சம் பேர் என்னோட தர்மபுரத்துல நாங்க வரோம் அண்ணா, நாங்க எல்லாரும் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்வோம் யோசிப்போம், ஆர்ப்பாட்டம் செய்து பலன் கிடைக்கும் நாங்க செய்வோம், பலன் கிடைக்கும் என்று சொன்னா அதுக்கு முதலே நாங்க இங்க யாருவில எல்லாம் பாத்துட்டோம், அதுக்கு முதலே எங்களுக்கு பலன் கிடைக்கும். இதுக்கு உடன் போன அவ்வளவு போலீஸ், இதுக்கு உடன் இருந்த அத்தனை போலீஸ்காரரும் போலீஸ் பொறுப்பு அதிகாரிக்கும் நான் இந்த வழக்கு முடிஞ்ச உடனே எனக்கு போடப்பட்டிருக்கிற இந்த வழக்கு இப்போ 18ஆம் மாதம் 28ஆம் தேதி நடக்கும், அது முடிஞ்ச உடனே அவைக்கு எதிரான மானநஷ்ட வழக்கு போடுவேன். எனக்கு காசு முக்கியம் இல்லை, இவருக்கு நான் சட்ட ரீதியாக செய்ய போகிற வேலையை பார்த்தான் மற்றவே பயப்படணும், அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கறதுக்கு இப்படி செய்யக்கூடாதுன்றதை யோசிக்கணும், யோசிக்க வைப்பேன். நீங்கள் யாரும் எதுக்கும் பயப்படாதீங்க, எப்பயுமே அநீதிக்கு எதிராக குரல் கொடுங்க, எதுக்கும் யோசிக்காதீங்க, அநீதிக்கு எதிராக எப்பயும் குரல் கொடுத்து கொண்டே இருங்க. எங்களை கிராமங்கள் நடக்கிற சந்தேகமான வந்து அரசு நடத்தி கொடுத்துக்கொண்டே இருக்கின்ற தெரிவித்துக் கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.